கிறிஸ்த இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியம். கொலசேயர் 1:25. பக்கம் 89. இயேசு பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிறகு தேவ திட்டத்தின் எந்த அம்சம் தற்போது நிறைவேறியுள்ளது என அவர்கள் சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் ராஜ்யம் சம்பந்தமான நமது கர்த்தரின் உபதேசங்கள் பிரதானமாக ஊமைகளாகவும் மறைப்பொருளாகவும் இருந்தன என்பதை நாம் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். பெந்தகோஸ்தே நாளின் ஆசீர்வாதம் வரும் முன் இவைகளை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதிருந்தது. இயேசு அவர்களிடம், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:12-13. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26 என்று கூறினார். ஆகையால் பெந்தகோஸ்தே ஆசீர்வாதத்திற்கு முன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பரிசுத்த ஆவியை அடைந்த பின்பும் நடந்தேறி வரும் வேலையை பற்றியும் ஆதி உடன்படிக்கைக்கும் அதற்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றியும் இயேசுவின் சீஷர் உடனடியாக தெளிவாகவும் முழுமையாகவும் அறியக்கூடாதவர்களாய் இருந்தனர். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 11:9, கலாத்தியர் 2:12-14 இருந்த போதிலும் அவர்கள் அதை பற்றி முழுமையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள முன்பாகவே அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேச பயன்படுத்தப்பட்டதுடன் அவர்கள் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் முழுவதும் தெளிவான மற்றும் ஆழமான சத்தியங்களாய் இருந்தாலும் அவர்களே புரிந்து கொள்ள முடியாத வண்ணம் இருந்தன. உதாரணமாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 15:14-16 யாக்கோபினுடைய வார்த்தைகளை படித்தோமானால் அவர் பேசும்போது தேவன் புறஜாதிகளின் என்று தமது நாமத்திற்காக மனவாட்டியாகிய ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதற்கு தீர்க்க தரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு, அதாவது புறஜாதிகளின் என்று ஒரு ஜனம் கூட்டி சேர்க்கப்பட்ட பிறகு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, அதாவது பூமிக்குரிய ராஜ்யத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன் என்று அறிவிக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.